முதலமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை அடிக்கடி மோசமாகி வருவது வருத்தமளிப்பதாகவும், தமிழக அரசு அவருக்கு சிறந்த மருத்துவத்தையோ உடல் நலத்தையோ கவனிக்க முடியாவிட்டால் அவர்கள் மத்திய அரசின் உதவியை நாடலாம் என பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திறந்திருக்கிறோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இது மூன்றாவது அலுவலகம், அதாவது மொத்தம் நாலு மண்டல, இது மூன்றாவது மண்டல் அலுவலகம் என்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதி மக்கள் அவர்களுடைய இடத்திற்கேயே சென்று வாகனம் வாயிலாக பல்வேறு அரசு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வந்தாலும் கூட அந்தந்த பகுதி நிர்வாகிகள் மக்களை சந்திப்பதற்கும் மக்கள் உடனடியாக தங்களுடைய குறைகளை வந்து தெரிவிப்பதற்குமாக இந்த அலுவலகம் எம்எல்ஏ அலுவலகத்திற்கும் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் உதவி புரியும் என நம்புகிறோம். வெற்றிகரமாக ராமநாதபுரம் மண்டலில் எங்களுடைய நிர்வாகிகள் தலைவர் திரு சிவகுமார் அவர்களுடைய தலைமையிலே அத்தனை நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அலுவலகத்தை இங்கு திறந்திருக்கிறார்கள். இதனோடு இணைந்து இ சேவை மையத்தினுடைய அத்தனை சேவைகளையும் கிடைப்பதற்கும் உறுதி செய்கிறோம். இவை இல்லாமல் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருடைய பல்வேறு திட்டங்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதாகட்டும், இளம்பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின், அவங்க இங்கேயே ஒரு மிஷின் வச்சுருக்கோம், சானிட்டரி பேட் எல்லாத்தையும் இந்த அலுவலகத்தில் வந்து கூட பெண்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை